நிகழ்ந்த இந்த யாழ் பொது நூலக எரிப்பானது தமிழ் மக்கள் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். தமிழ் மக்களின் ஒரு பொக்கிஷமாக கருதப்பட்டு பேணி பாதுகாக்கப்பட்டு வந்த யாழ் பொது நூலகம் 1981 ஆண்டு யாழ் மாவட்ட சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்ற சூழலில் அந்த தேர்தலுக்காக தெற்கிலிருந்து தேர்தலை நடாத்துவதற்கென கூறி குண்டர்கள் உட்பட பல அதிகாரிகளை இங்கு அன்றைய அரசாங்கம் கொண்டு வந்தது. இங்கு தகுதியான அதிகாரிகள், தேர்தலை நடத்துவதற்கு தகுதி பெற்ற அதிகாரிகள் நிறைய இருந்தும் தெற்கிலிருந்து அதிகாரம் கொண்டு வந்து அந்த தேர்தலை ஒரு ஜனநாயக முறைக்கு முழுக்க முழுக்க மாறுபட்ட முறையில் அந்த தேர்தலை நடத்தி அதே அரசாங்கம் அன்று இந்த பொது நூலகத்தையும் படையினரின் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள், படை போலீஸ் உட்பட அவர்களின் ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்களை தூண்டி இந்த நூலகம் அளிக்கப்பட்டதாக சகல இந்த சன்சோனி கமிஷன் அப்படியான கமிஷன் மூல் நேரடியாக பலர் சாட்சியங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை அதை நடாத்தியவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த இந்த எரித்தவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. இந்த அன்றைக்கு இந்த அசம்பாவிதங்கள் எவ்வாறு அசம்பாவிதங்களை நடாத்தியவர்களை அந்த அரசாங்கம் யார் என்று ஒரு உண்மையான விசாரணை அறிஞ்சு கண்டுபிடிக்க தவறியதோ, சன்சோனி கமிஷன் அமைக்கப்பட்டிருந்தாலும் அது இறுதியிலேயே ஒரு பக்க சார்பான ரிப்போர்ட்டாக அறிக்கையாகத்தான் அமைஞ்சது. இன்று வரை இந்த பல நிகழ்வுகள், இந்த அரசாங்க பல நிகழ்வுகளுக்கு அரசாங்கம் உண்மையை கண்டறிக்கின்ற வேலை திட்டங்களை யாரும் செய்யவில்லை என்பதுதான் தமிழ் மக்கள் இந்த கடந்த 36 வருடமாக யாழ் இந்த நூலக எரிப்பில் சம்பந்தப்பட்டவர்களிலிருந்து இன்று வரை நடந்த விடயங்கள் இதிலேயும் சம்பந்தப்பட்டவர்கள் இதுவரை கடைசி தண்டிக்கப்படுவது வேறு, அடையாளம் காணப்படுவது வேறு, அடையாளம் காணுவதற்கேற்ற பொறிமுறை ஏற்படுத்துவது வேறு. அந்த பொறிமுறை கூட இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. இந்த நல்லாட்சி அரசாங்கம் தினம் அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடுக்க நாங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன்.